இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிறையா விஷயங்கள் திருஷ்டி இருக்கிற வழக்கங்கள் நமக்கு எதார்த்தமாக இருந்துகிட்ருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உடம்புல எனர்ஜி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கவளும் நிறையா இருந்துப்பா இந்த எனர்ஜி இல்லை அப்படின்னு சொன்னாலே நிறையா பேருக்கு இந்த கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா எதுவுமே சரியாக ஈடுபட முடியாது ஏதோ ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும் மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும் உடம்புல எனர்ஜி இருந்துட்டாலே நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் அப்படி நிறையா எனர்ஜி ஹீல் பண்ணி அதாவது எனர்ஜியை ஹீல் பண்ணி எனர்ஜிக்கு ஹீல் பண்ணி கொடுக்குறவங்க நிறையா பேர் இருந்துட்டுருப்பாங்க இது நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் ஒவ்வொரு ஹீலரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோனில் அந்த ரத்தின கற்களில் ஹீலிங் பண்ணி அந்த பொருளை கொடுக்குற வழக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கும் எனர்ஜியைஸ்டு பண்ணி கொடுக்குற வழக்கங்கள் இருந்துட்டு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவாளுக்கும் சரி அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குன்னா நோய்க்காக சொல்லவே கிடையாது ரொம்ப சோர்வாக இருந்துட்டு ரொம்ப எனர்ஜிஸ்ட் இல்லாத வாழ்க்கும் சரி மன சோர்வுகள் இருந்துருக்குவான் மனக்குழப்பங்கள் இருந்துருக்குவான் திருஷ்டி நிறையா இருந்துட்டுருக்கிறவாளுக்கும் இன்றைக்கி நான் காண்பிக்கக்கூடிய இந்த கருப்புக்கள் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் இந்த கருப்புக்கள் இன்றைக்கி ஒன்று சொல்ல போகிறேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பெரிய ஒரு 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 ஸ்டோனை பற்றியும் நான் வந்து பேச போகிறேன் இன்றைக்கி நான் காண்பிக்கக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான கல் இது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பிரேஸ்லெட் இல்லையா இந்த கருப்பு பிரேஸ்லெட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமானது இதுலேயே பத்து விதமான கற்கள் வந்து இருந்துட்டுருக்கு இந்த கல்லுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது இப்போ கருப்பு கலராக உங்கள் கண்ணுக்கு தெரியுது இல்லையா ஆனால் இந்த கல்லுடைய சிறப்பு இதை நீங்கள் வெயிலில் வச்சு பார்த்தீங்கச்சுன்னா மல்டிபிள் கலராகவும் பச்சை வெள்ளை இந்த நிறத்தில் இந்த கல் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியும் இந்த கல்லுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லுடைய பேர் பிளாக் அபிசிடைன் அப்படின்னு பேர் பிளாக் அபிசிடைன்னு பேர் ரொம்ப விசேஷகரமானது இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்தில் உண்டான தெளிவை கொடுக்கக்கூடிய அற்புதமான கல் திருஷ்டி போகக்கூடிய அற்புதமான கல்ன்னு சொல்லலாம் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற்றங்கள் தெரியும் வெறும் கல்லை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் கிடையாது இந்த கல்லை ஹீல் பண்ணி கொடுக்கணும் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கணும் அப்படி ப்ரோக்ராம் பண்ணி அந்த கல்லை நீங்கள் வந்து கையில் பிரேஸ்லெட்டாக நம்ம மாட்டிக்கொள்ளும்பொழுது இது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இந்த பேக் ஓபிசிடைன் வந்து நிறைய விஷயத்தில் வந்து பயன் வந்து கொடுத்துருக்கு அது டிபெண்ட்ஸ் அவங்கள வந்துட்டு இந்த கல்லுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கும் இந்த கருப்பு கல்லையே தோஷம் இல்லாத கல் தான் இந்த பிளாக் ஒபிசிடைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில கல் இருக்குது அந்த பிளாக் கல் வந்து பார்த்துட்டிங்கன்னா தோஷத்தை கொடுக்கக்கூடியது சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா அதுவே நெகட்டிவான தன்மைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க கற்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அது இந்த கற்களில் அதீதமான சத்து அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்லுக்கு அவ்வளோ விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை நான் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கேன் நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் மன தெளிவையும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் போகக்கூடிய இந்த கருப்புக்கள் பிரேஸ்லெட் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களை கொடுக்கும் இதை நான் வாங்கினது பார்த்துட்டீங்க நீங்களும் இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கல்லை விட கல்லுக்கு ப்ரோக்ராம் பண்ணி தர்றது தான் இதில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அந்த ப்ரோக்ராம் பண்ணி இதை வாங்கிக்கிறது தான் நல்ல விசேஷங்கள் வெறும் கல்லை வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம் ப்ரோக்ராம் பண்ணி எனர்ஜைஸ்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிக்கொள்ளும் பொழுது ப்ரோக்ராம் பண்ணி எனர்ஜைஸ்ட் வாங்கி பயன்படுத்தும் போது நல்ல பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்கும் சப்போஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது ஹீலர் மட்டும் தான் பண்ண முடியும் சரி மீண்டும் நாளை இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடையாது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷே வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்குறோகரா நன்றி